தாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். யாத்ராகமம் 4:12. இந்திய மக்கள் தொகை எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 7% மக்கள் மாற்று திறன் படைத்தவங்களாவே இருக்கிறாங்க. ஆனா பாருங்களா, அவங்களுக்கு பல நேரங்களில் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் அதிகமாகவே பாதிக்கப்பட்ட நிலையில அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இப்படி மாற்று திறன் உடையவங்க கிட்ட கடவுள் வந்து அதிகமாகவே தன்னுடைய அருளை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. எடுத்துக்காட்டா மோசேங்க, கடவுள் மிகப்பெரிய ஒரு பணிக்கு அவர் பொறுப்புக்கு அவர் அழைக்கிறாரு. ஆனா அவரோ பேசுறதுக்கு ஆற்றல் இல்லாதவரா இருந்தார். அதை நம்ம எல்லாருக்கும் அறிந்தது. அப்போ கடவுள்கிட்ட சில சாக்கு போக்கு சொன்னா கூட, உங்ககிட்ட சில மாற்று திறன் இருந்தாலும் நீ கவலைப்படாத, நான் ஏன் ஆற்றல் உனக்கு கொடுக்குறேன், என்னுடைய வல்லமையை நான் உனக்கு கொடுக்குறேன், என்னுடைய பவர் நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னால் முடியும் அப்படின்னு கடவுள் என்ன செய்கிறாரு, மோசையை தட்டி கொடுத்து அவரை வந்து ஒரு பெரிய தலைவராக வரலாற்றில் மாற்றினாருங்க. அடுத்து இந்த மாதிரி உடல்நல குறைபாடு இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நிறைய பெரிய பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. எடுத்துக்காட்டால் ஜூலியஸ் சீசர், இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அதிகமாக வருமா, ஆனாலும் இவர் திறம்பட இவர் தன்னுடைய வாழ்க்கையில் சாதித்து காட்டியிருக்கிறார். அதே மாதிரி ரோம பேரரசராக இருந்த அகஸ்டஸ், இவருக்கு இந்த வயிற்று பகுதியில் இந்த குடல் பகுதியில் புண்கள்லாம் ஏற்பட்டு ரொம்ப அவதி உருவார். ஆனால் ரோம் நாட்டில் மிகப்பெரிய ஒரு சர்வாதிக ஆட்சியை புரிந்தவர் அகஸ்டஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா விமான படை வீரராக இருக்கிறாருங்க டக்ளஸ் பாடர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவருக்கு 2 கால்களுமே கிடையாது, ஆனால் சிறந்த ஒரு படை வீரராக இவர் இருந்தார். இந்த மாதிரி உடல்நல குறைபாடு இருக்கிறவங்க நிறைய விஷயங்களை வந்து சாதித்து காட்டியே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, கடவுளுடைய கிருபை அப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஐயோ என்னால் முடிவெடுக்க முடியல, நான் எப்படி பேசுறது, என்னால் பேசுறதுக்கு அந்த ஆற்றல் திறன் இல்லையே அப்படின்னு கலங்குறீங்களா, கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் வாயோடு இருந்து நீ என்ன பேசணுமோ அதை உனக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு மகத்துவமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. நீங்கள் தைரியமாக எந்த காரியமாக இருந்தாலும் அதை நடப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருந்து அவருடைய வல்லமை இந்த நாளிலே உங்களுக்கு கொடுப்பாராக. எங்கள் அன்பின் இறைவா, இப்பொழுதும் நீர் எங்களுக்கு பலனை கொடுத்து எங்களுக்கு உம்முடைய ஆற்றலை வழங்கி நாங்கள் நடக்க வேண்டிய காரியங்களை நீர் எங்களுக்கு காட்டுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.